ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நெஸ் சிவல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கள் வீட்டுக்கு குட்டி தோட்டத்தோட என் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன பூச்செடி வச்சுருக்கேன் என்னென்ன செடியெல்லாம் வச்சுருக்கேன்னு காட்டுறேன் இது வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அந்த ஸ்பேஸில் வந்து ஒயிட் கலர் நித்திய கல்யாணியும் பிங்க் கலர் நித்திய கல்யாணியும் இருக்குது இது அங்கே வீட்டுக்கு முன்னாடியே ஒரே ஒரு தக்காளி செடி இருக்குது அதில் நான் இப்போ தான் பூ பூத்து சின்ன சின்ன பிஞ்சு காய் வைக்கிது இது வந்து வாடாமல்லி செடி இது வந்து சோம்பு வீணாக போயிருச்சு வண்டு பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு கொட்டினேன் அந்த கொட்டின சோம்புலேருந்து முளைச்சிருக்கு சோம்பு செடி இது வந்து மாதுளை பழம் அந்த மாதுளம் பழம் வந்து சின்ன செடியாக தான் இருக்குது நம்ம அளவுக்கு தான் இருக்குது ஆனால் அதுலேயுமே நல்லா பூ பூத்து இப்போ தான் காய் பிஞ்சு வைக்க ஆரம்பித்திருக்கு ரெண்டு பூ பூத்துருக்கு ஒரு சின்ன பிஞ்சு விட்டுருக்கு இங்கே பாருங்கள் அதுக்கு பின்னாடியே தூதுவலை வருது இப்போ இந்த கோவிட் டைமுங்கிறதுனால தூதுவலை நொச்சி இந்த மாதிரி துளசி கற்பூரவல்லி இதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருக்கு இது வந்து கருநொச்சி ஆவி பிடிக்கும் போது இதை போட்டு ஆவி பிடிச்சா தலைவலிக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இது ஆடாத்தோட வச்சான வரலை அதுக்கப்புறம் இது ஊர்லேருந்து தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்ச கருவேப்பிள்ளை நாற்று தான் அந்த அதுலேருந்து இப்போ தான் ரொம்ப லேட்டாக வளருது இது ஏன்னு தெரியல ரொம்ப லேட்டாகுது பட் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு இது வந்து வெள்ளரி செடி நிறைய பூ விட்டுருக்கு ரொம்ப நாளாக நானும் பார்த்துட்ருக்கேன் பூ தான் அப்படியே இருக்குது பட்டு பிஞ்சு எதுவுமே காய்ச்ச மாதிரி தெரியல பட் நேற்று நான் தண்ணி ஊற்றலான்னு வரும்போது தான் பார்த்தேன் சைடில் இப்போ தான் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு நான் உங்களுக்கு அது ஒரு தனி வீடியோவாகவே போடுறேன் அதோட அறுவடையை இது வந்து பாவக்காய் செடி இது வந்து செடி முருங்கை விதை போட்டது தான் அந்த விதையிலேருந்து வருது இது வந்து அவரக்கா செடி அவரக்காய் விதை போட்டு வருது இது வாழை மரம் இந்த வாழை மரம் வந்து நான் அக்ரி யூனிவர்சிட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் நான் அதை நடுறம்போது வீடியோ எடுத்து கூட நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் அதோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து தேக்கு மரம் அடுத்து ஒரு லைனாக ஒரு நாலு கொய்யா செடி வச்சுருக்கேன் சின்ன சின்ன செடி இதெல்லாம் இது வந்து பெருசாக இது வந்து நர்சரியிலேருந்து வாங்கி நட்டு வச்சது தான் ரொம்பவே நல்லா துளிர்த்து வந்துட்டுருக்கு இந்த முருங்கை மரம் வந்து பக்கத்தில் இருக்க மரத்துலேருந்து உடச்சி வச்சது தான் அதோட கட்டை வந்து இவ்வளோதான் இருக்குது சின்ன சைஸ் தான் பட் அதோடய பிரான்ச்சஸ் வந்து நல்லா ஹைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு நான் இதிலேருந்து உடிச்சு சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் நல்லா துளிர்த்து வருது இதெல்லாம் தக்காளி தக்காளி வந்து வெதை மேலே மாடி தோட்டத்தில் அந்த குரோ பேக்கில் போட்டு அது ஒரு நாற்று வந்ததுக்கப்புறமா அந்த நாற்று எடுத்து கீழே நட்டு வச்சது தான் பட் தனித்தனியாக நட்டு வைக்கணுன்ற ஐடியா இல்லாமல் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு நாற்று சேர்த்து சேர்த்து நட்டு வச்சுட்டோம் அதனால் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் அப்படி போதற மாதிரி ஆயிடுச்சு இப்போ தான் ஒன்று ஒன்றா கற்றுக்குறோம் எப்படி வைக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதிலுமே நிறைய இப்போ தான் பூ பூத்து சின்ன சின்ன பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் வெள்ளரிக்காய் செடி தான் இங்கே பாருங்கள் அந்த தக்காளியில் சின்ன காய் இப்போ தான் விட ஆரம்பிச்சிருக்கு இன்னும் உள்ளே ரெண்டு மூணு பிஞ்சு இருக்குது ஆனால் என்னால் போய் காட்ட முடியல இது வந்து பழாப்பழம் இது நம்ம சும்மா சாப்பிட்டுட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை வந்து வீட்டில் நட்டு வச்சு அது நாற்று வரும் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன் நல்லா துளர்த்து வந்துட்டுருக்கு இந்த வெள்ளரிக்காவோடய பிஞ்சு ஒன்று இருக்குது பாருங்க இங்கே ஒரு பிஞ்சு நான் இதை ஒரு தனி வீடியோவாகவே போடுறேன் ஆனால் இது நல்லா பெருசாக படர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது இது லெமன் செடி போட்டு அமைக்கிருச்சு இந்த லெமன் எல்லாம் இது வந்து சுண்டக்காய் செடி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இலையெல்லாம் பெருசு பெருசாக வந்திருந்தது பூ மட்டும் இல்லவே இல்லை பட் இப்போ ஒரு ஒன் வீக்காக வந்து இப்போ பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு பக்கத்துலேயும் சுண்டக்காய் செடி தான் இருக்குது இன்னும் அதில் பூ வைக்க ஆரம்பிக்கல சுண்டக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வந்து இந்த மாதிரி நமக்கு இருக்க சின்ன இடத்துல வெதைச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் எங்கள் வீட்டு குட்டி தோட்டம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம எங்கள் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலை பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மெ சிவேல்ட்